அனைவருக்கும் மாலை வணக்கம். நோய் சார், தம்பி 16 வயசு, நான் 17 வயசில் சென்னைக்கு வந்தேன். ஒரு என்னுடைய சித்தப்பா சினிமாவில் நிறைய முயற்சிகள் பண்ணி வெற்றி அடையாத போது, நான் சென்னைக்கு வரும்போது நிறைய தடங்கள் இருந்துச்சு. ஒரு சித்தப்பானாலே ஜெயிக்க முடியலையே, நீ இப்போ என்ன பண்ண போறேன்ட்டு. ஸோ தம்பி பார்க்கும்போது, நான் 17 வயசில் சென்னைக்கு வந்த ஞாபகம் வந்துச்சு. தம்பி, அப்பானால் அப்பா எந்த அளவுக்கு ஜெயிக்கிறாரோ அதோட 16 அடி நீ ஜெயிக்கணும். ஓகேவா? ஓகே, ரொம்ப தைரியமாக இவ்வளோ மேடையின் முன்னாடி, இத்தனை பேர் முன்னாடி நீ பேசினதே வந்து என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல வந்து அந்த கூச்சம் போகணும், தைரியம் வரணும். பாஸ்கர் சாருக்கு முதல்ல வந்து இப்படி பையனை பேச வைக்கணுங்கிற யோசனை வந்து பேச வச்சதுக்கு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பாஸ்கர் சார் வந்து நான் வந்து ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி மீட் பண்ணது, அவர் முகம் கூட எனக்கு மறந்து போயிடுச்சு. அமுதேஸ்வர் சார், அர்ஷன் பாஸ்கர், அந்த ஒரு வார்த்தை நான் எதுவுமே சொல்லலை. நான் நிறைய மேடைகளை கூப்பிட்டா கூட வந்து அந்த ஒத்த வார்த்தைக்கு அமுதேஸ்வர் சார் ஓகே அப்படின்னு இம்மிடியட்டாக வரணும் பிரதர் அப்படின்னு, வேறு எதுவுமே இல்லை. என்னுடைய குருநாதரும் அவருடைய குருநாதரும் ஒரே குருநாதர். நான் எழில் சார்ட்டை சபா சார்ட்டை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அமுதேஸ்வர் சார்ட்டை தான் நான் வந்து சத்தியமூர்த்திங்கிற திரைப்படம் மம்முடி சார் படம் ஒர்க் பண்ணேன். நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்காது. மீன்குழம்பும் மண்பானும் படத்துடைய டைரக்டர், பாண்டிநாடில் எங்க கூட வந்து ஒரு படம் ஒரு கேரக்டர் பண்ணார், பாய்மொழியில் டைலாக் இருந்தார். நானே நிறையா நடிக்க கேட்டே இருப்பேன், இல்லை இல்லை நான் மறுபடியும் அடுத்த படம் டைரக்ஷன் மட்டும்தான் பண்ணுவேன், நட்டம் பிடிக்கிறாரு. அவர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு துல்கர் சார், குல்கர்ணி மாதிரி நிறையா பர்ஃபார்மன்ஸ் கேரக்டர்ஸு பண்ணலாம் இந்த மேடையில். நான் சொல்லிக்கிறேன், அமுது சார் நடிக்கணும். சரி, அமுதேஸ்வர் சார்ட்ட என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா, இப்படி பாஸ்கர் சொன்ன மாதிரி 90% அவரே அவர் மாற்றிக்கிட்ட மாதிரி. அவர் பண்ண ஃபஸ்ட்டு படமே வந்து பொய் சொல்லக்கூடாது, ஒரு வக்கீலை வந்துட்டு எப்படி பொய் சொல்லாமல் வந்து ஒரு அப்படிங்கிறது தான் படத்துடைய கான்செப்டே. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக இருந்துச்சு அந்த படம், அவ்வளோ எமோஷ்னலாக இருந்துச்சு. அதுதான் அவருடைய பேசிக் நேச்சரே வந்து. ஸோ வந்து நான் ஒரு பொய் சொல்லக்கூடாதுங்கிற விஷயமும், நேரம் தவறாமையில் இருக்கணுங்கிற விஷயமும் அமுதேஸ்வர் சார்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஒரு இயக்குனராக நமக்கு வந்து ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு இயக்குனர்கிட்டருந்து தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். அப்படி எங்களுடைய பாஸ்கர் சாருக்கும் எனக்கும் குருநாதராக இருக்க அமுதேஸ்வர் சாருக்கு இந்த மேடையில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா முக்கியமாக நீங்கள் ஒரு காரணம் சார். ஏன்னா உதவி இயக்குனராக இருக்கும்போது முதல் படத்தில் ஒரு வாய்ப்பு கிடச்சி அது 4 பேர்த்துக்கு அந்த இன்விடேஷனை கொண்டு போய் நான் கொடுக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு தெரியும். ஏன்னா உதவி இயக்குனர்கள் பேரையே அந்த படத்துடைய துவக்கு விழாவில் இன்விடேஷனில் போட்டார். ஸோ வந்து கிட்டத்தட்ட நான் டைரக்டர் ஆகும்போது என் பேரை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ அவ்வளோ சந்தோஷம் அந்த இன்விடேஷனில் என்னுடைய பேரை பார்க்கும்போது. அதை வந்து நான் என்னுடைய எல்லா நண்பர்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்த்தேன், என்னுடைய அப்பா அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மேடை வந்து நிறையா பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி பெறணும். கடின உழைப்பிற்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.